இந்தியாவுடைய மெயின்லேண்ட்ல இருந்து ரொம்ப தொலைவுல அமைஞ்சிருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுங்க இந்தியாவுடைய ஒருங்கிணைஞ்ச பகுதியா இருக்க போகும்போது, இந்தியாவுடைய நிலப்பரப்பை ஒட்டியே பக்கத்திலே இருக்கக்கூடிய தீவு பகுதியான ஸ்ரீலங்கா இந்தியாவோட ஏன் இணையலன்ற சந்தேகம் உங்கள பல பேருக்கு இருக்கும். இந்தியாவை போல பிரிட்டிஷ் பேரரசோடைய ஆட்சி கீழ ஸ்ரீலங்கா இருந்தாலும் அவங்க ஏன் இந்தியாவோட இணையாம தனி நாடா மாறினாங்கன்றத பத்தி பார்ப்போம். சுமார் 5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்திய நிலப்பரப்புல இருந்து தனியா பிரிஞ்ச ஒரு பகுதி ஸ்ரீலங்காவா மாறன்தா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்திய நிலப்பரப்பை போல அங்கேயே மனுஷங்க பரவி வாழ ஆரம்பிச்சாங்க. இலங்கையில நீண்ட காலமா பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தப்ப வட இந்திய பகுதியை சார்ந்த விஜயாண்ட மன்னர் தன்னுடைய படைங்களோட இலங்கை தீவு பகுதியை கைப்பற்றி ஆட்சி நடத்த ஆரம்பிச்சாரு. அவருடைய ஆட்சியில அங்க இருந்த பழங்குடியின மொழியோட இங்க இருந்து போன இண்டோ ஆரியன் லாங்குவேஜோட சேர்ந்து சிங்கள மொழி உருவானதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய நிலப்பரப்பு அசோகர் ஆட்சி செஞ்ச காலத்துல இலங்கை தீவுல புத்த மதத்தை அதிகமாக்க தன்னுடைய மகனை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் மூவேந்தர்களுடைய ஆட்சி காலத்துல இலங்கை தீவை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர நினைச்ச அவங்க இலங்கை தீவு மேல தன்னுடைய படைங்களை வச்சு போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க. கடல் வணிகத்துக்காக பாண்டியர்களை விட சோழர்கள் இலங்கையை கைப்பற்ற தீவிரமா முயற்சி பண்ணாங்க. இந்திய பெருங்கடலுடைய பேரரசனா இருந்த ராஜேந்திர சோழனுடைய ஆட்சியில பெரும் படையோட போர் தொடுத்து ஒட்டுமொத்த இலங்கையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்தாரு. கிபி 1070 சோழர்கள் இலங்கையில வீழ்ச்சி அடைய சிங்கள மன்னரான விஜயபாகுவோட ஆட்சி கீழ இலங்கை போச்சு. இந்த வரலாறு எல்லாம் இலங்கையோட மகாவம்ச குறிப்புகள்ல இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டுல வணிகத்துக்காக வந்த போர்த்துகீசியர்கள் இலங்கை தீவை கைப்பற்றி தன்னுடைய ஆட்சி கீழே கொண்டு வந்தாங்க. இவங்களுக்கு அப்புறம் தச்சுக்காரங்க பிரெஞ்சுக்காரங்க கைமாறி கடைசியா கிபி 1796 ஒரு பக்கம் கடல் வணிகம் இன்னொரு பக்கம் வாசனை பொருட்கள் உற்பத்தி ஆகக்கூடிய இலங்கையை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்தாங்க பிரிட்டிஷ் பேரரசு. 1800களில் ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்தையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்த பிரிட்டிஷ் பேரரசு இந்திய நிலப்பரப்ப பிரிட்டிஷ் இந்திய காலனியா ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க. அதுவே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவை கீழே கொண்டு வராம தனியாவே ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க பிரிட்டன் எம்பையர். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தியாவில் எப்படி சுதந்திர போராட்டம் தீவிரமா நடந்துட்டு இருந்ததோ அதே போல இலங்கையும் தனக்கான சுதந்திர போராட்டத்தை தனியா நடத்திட்டு இருந்தாங்க. செகண்ட் வேர்ல்ட் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கினாங்க. இந்தியாவுக்கு அடுத்தபடியா இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்க முடிவு பண்ண பிரிட்டிஷ் அரசாங்கம் பிப்ரவரி 4, 1948 அன்னைக்கு இலங்கையை சுதந்திர நாடா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க பிரிட்டன். இலங்கை பிரிட்டிஷ் இந்திய ஆட்சி கீழ வராத காரணத்தினாலே பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த பல பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இந்தியாவோட இணைஞ்ச அப்பையும் இலங்கை இந்தியாவோட இணையறதுக்கான சாத்தியங்கள் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு இலங்கையை தன்னுடைய கடன் வலையால தத்தளிக்க வைக்கிற சீனா இலங்கையுடைய துறைமுகத்துக்கு யுவாங்வாங் 5 உட்பட பல உளவு கப்பல் அனுப்பி அங்கிருந்து இந்தியாவுடைய பாதுகாப்பு கட்டமைப்புக்கு தொல்ல கொடுத்துட்டு வராங்க. வீடியோ பாக்குற நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துங்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்களுக்கு ஏதாவது உதவ நினைச்சா சூப்பர் தேங்க்ஸ் மூலமா சேனலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.